حي على الفلاح. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون، صدق الله العلي العظيم. الله من الذي يركله அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட, விளக்கப்பட்ட, பாவம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக, முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பலதரப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மக்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். வாழ்க்கையில் சக்சஸ் ஆனவர்கள் என்று சொல்லி நாங்கள் அவர்களை விரல் நீட்டி காட்டுவோம். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், இவர்கள் வாழ்க்கையில் சக்சஸ் ஆனவர்கள் என்று சொல்லி நம்மில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ஒரு சிலரை விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய ஒரு சில மனிதர்களை உலகம் விரல் நீட்டி காட்டும், இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர் என்று சொல்லி. அதற்கு பிறகு சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், உலமாக்கள் என்று சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்று வரைக்கும் நம்மத்தியில் வாழக்கூடிய பலரை பார்த்து, சிலரை பார்த்து பலர் சொல்லுவது வழக்கம், இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இருந்த அடிப்படையான தன்மை என்ன, அடிப்படையான விடயம் என்ன என்று சொல்லி நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள், இதன் காரணமாக அவர்களை நாங்கள் விரல் நீட்டி சொல்கின்றோம், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது இரண்டு விடயங்களில் தங்கி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரண்டு விடயங்களின் மீது அதை லிங்க் பண்ணி வைத்திருக்கிறான். எப்பொழுது அந்த ரெண்டும் சரியாக இருக்குமோ அப்பொழுதே அதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒன்றுதான் வெற்றி என்பது. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தாம்பத்திய உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவினூடாக சேரும் பொழுது ஒரு குழந்தை பிறப்பது போன்று உலகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நாங்கள் உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்தையுமே சோடிகளாகத்தான் படைத்திருக்கின்றோம். அந்த சோடிகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அங்கிருந்து மூணாவது ஒன்று வெளியாகும், மூணாவது ஒன்றை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலையும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த ரெண்டுல ஒன்றுதான் நேர முகாமைத்துவம். நேரத்தை நாங்க மேனேஜ் பண்றது, உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ஒரே நேரம் தான். என்னோட வெல்த் வித்தியாசமாக இருக்கேனும், என்னோட நாலேஜ் வித்தியாசமாக இருக்கேனும், எங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி வித்தியாசமாக இருக்கேனும், ஆனா எங்க எல்லாருக்கும் இப்ப நேரம் கேட்டா எல்லாருடைய கிளாக்லையும் கடிகாரத்திலையும் நேரம் ஒரே நேரம் தான். சுபகுக்கு பாங்கு சொல்லப்பட்டது 5 மணிக்கு தான், முகரு 12 காலுக்கு எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய இஃப்தாரும் ஒரே நேரத்தில் தான். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற டே, அது வீக், அது மாதம், அது வருடம், அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா இதை மக்கள் எப்படி மேனேஜ் பண்றாங்க, இதை எப்படி மக்கள் நிர்வாகம் செய்யறாங்க, நிர்வகிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த டைமை மேனேஜ் பண்றதுக்கு என்ன அவங்க வச்சிருக்கிறாங்க, வழிமுறை வச்சிருக்கிறாங்க,
குரான் நேரத்தை சும்மா சொல்ல இல்ல, குரான் நேரத்தை நிர்வாகம் செஞ்சிருக்கு. நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப இது ஒரு புது வருடம் என்று வந்திருக்குது, எல்லாருடைய கையிலையும் இப்ப மேனேஜ்மெண்ட் கலண்டர் இருக்கும், கையில மேனேஜ்மெண்ட் கலண்டர். இந்த மேனேஜ்மெண்ட் கலண்டரை பார்த்தா அதுல நேரத்தை பிரிச்சிருக்கிறாங்க, 8 மணி, 9 மணி, 9 இருந்து 10, 10 இருந்து 11, 11 இருந்து 12 சொல்லி அந்த அதுல நேரத்தை பிரிச்சு எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் டயரி கையில தந்திருக்கிறாங்க. மன்னிச்சுக்கோங்க, நான் சொல்றேன், அந்த டயரி வேஸ்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு சந்தேகம். எல்லாருடைய கையிலையும் நல்ல ஸ்மார்ட் போன் இருக்குது, எல்லா ஸ்மார்ட் போன்லையும் அழிக்க முடியாத ஒரு ஃபீச்சர் தான் கலண்டர். அந்த கலண்டரை கூட டயரியாக வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு டைம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும், இந்த மீட்டிங்ஸ் இதுக்கு எப்படி, அதுக்கு எப்படி, இதுக்கு எப்படி. சுப்ஹானல்லாஹ், டெக்னாலஜி கூட, இந்த இருக்கிற டெக்னாலஜி கூட என்னோட நேரத்தை முகாமைத்துவம் செய்யறதுக்கு, நேர டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது கூட நல்ல ஒரு ஆப், நல்ல ஒரு வசதியை தந்திருக்குது. ஆனா அதை யாரு மெயின்டைன் பண்றாங்க? குர்ஆன் பிரட்டி பாருங்க பாப்போம். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரத்தை எப்படி பிரிச்சிருக்கிறான்? ஒரு மனிதனுடைய நேரத்தை முதலாவது சொல்றான், சஹருடைய நேரம். சஹர் குர்ஆன்ல ரெண்டு இடத்தில் அல்லாஹ் சஹரை பத்தி சொல்றான். சஹர் என்ன நேரம்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக, எனக்கும் உங்களுக்கும் அந்த நேரத்தில் விழித்திருக்கிறது என்பது ரமலான்ல மட்டும்தான் சாத்தியம். ரமலான் அல்லாத காலத்தில் எங்களுடைய நேரம் அது கட்டில்ல கழியுது, எங்களுடைய நேரம் அது ஆழ்ந்த தூக்கத்தில் போய்கொண்டிருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹருடைய நேரம், சுருக்கமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஃபஜ்ருடைய அசானுக்கு ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு முந்தியுள்ள நேரம். இந்த நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான் குர்ஆனில். இந்த நேரத்தை நீங்க எப்படி முகாமைத்துவம் செய்யணும், இந்த நேரத்தை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த நேரத்தை நீங்க எப்படி பாவிக்கணும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நாளுடைய ஆரம்பம் பாவ மன்னிப்பை கொண்டு நடக்க வேண்டும். ஒரு நாளுடைய ஆரம்பம் பாவ மன்னிப்பை கொண்டு நடக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகம், உலகம் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர்களும் பாவ மன்னிப்பை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு மேல செஞ்ச முதலாவது நல்ல அமல் பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார். ஃபதலக்கா ஆதம் மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹ். குர்ஆன் அப்படித்தான் சுட்டி காட்டுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு மேல முதலாவது செஞ்ச அமல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, தௌபா. எதுக்கு தௌபா? பாவம் செஞ்சவர்கள் மட்டுமல்ல தௌபா செய்யணும். நாங்க பாவம் செஞ்சிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு நாங்க இதுவரையில அந்த பாவத்தை பாவமாக கண்டுகொள்ளவே இல்லை. அந்த பாவத்தை இதுவரையில பாவமாக நாங்க பட்டியல், என்னோட லிஸ்ட்ல பாவம் என்ற லிஸ்ட்ல அந்த பாவம் இன்னும் வரையில. அப்படிப்பட்ட எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தக்ஃபிர், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான துவாபா. சுப்ஹானல்லாஹ். நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நாளுடைய ஆரம்பம் இஸ்திக்ஃபாரை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ரெண்டு இடத்துல சொல்லி காட்டுகிறான். எதை பத்தி? சுப்ஹான, எதை பத்தி சொன்னால் இஸ்திக்ஃபாரை பத்தி. அதற்கு பிறகு சொல்லுகிறான், தஹஜ்ஜத்துடைய தொழுக, ஓமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், ஓமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், நீங்க ராவேல எழும்பி தொழுது கொங்கோ, தொழுங்கோ. வஸல்லு மில் லைலி வன்னாஸு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குறாங்க, மனைவிக்கும் தூக்கம், புள்ளைக்கும் தூக்கம், எல்லாரும் தூக்கம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பாதையில ஜமாத்துல போனா மட்டுமல்ல, மதரசாவில் ஓதுற காலத்துல மட்டுமல்ல, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனா மட்டுமல்ல, வீட்டிலையும், வீட்டிலையும் எல்லாரும் தூக்கம். மனைவி கொரட்டவுட்டு தூங்குறாங்க, நித்திரை, பிள்ளைகள் தூக்கம், பிரச்சனையில தூங்கட்டும், மாப்பா என்ன செய்யட்டும், எழும்பி ஒதுவு செய்து கொண்டு ராவு 2 மணிக்கு தொலட்டும். மனைவி கண் திறந்து பார்த்தால் கணவனை காணும். எங்க? கணவன் ரப்பிடத்தில் கையேந்தி அழுது கொண்டிருக்கிறார். அந்த கணவனை பத்தி அந்த மனைவியின் உள்ளத்தில் என்ன வரும், என்ன வரும்?
பாப்பா பிள்ளைகளுக்கு தெரியாம ஏதோ ஒன்று பார்த்து கொண்டிருந்தார். சலனை மாத்தி மாத்தி பிள்ளைகள் வந்ததுமே சலனை பாப்பா மாத்திட்டாரு. இந்த பாப்பாக்கு என்ன கில்ட்டி வரும்? ஒரு வாப்ப தொழுது கொண்டிருக்கிறாரு, அழுது கொண்டிருக்கிறாரு, கண்களால மாலை மாலையாக கண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது. இந்த காட்சியை ஒரு வாப்ப ஒரு மகன் கண்டாரு. இன்னும் ஒரு வாப்பவ கையில ஏதோ ஒன்ற வச்சுக்கொண்டு அவர் மாத்தி மாத்தி இருக்கிறாரு. ஆனா இவர் மாத்திரத்தை விட கூடுதலாக மாத்திரத்துக்குரிய கெபாசிட்டி மகன்கிட்ட இருக்குது. மகனுக்கு தெரியும் வாப்ப போனதுக்கு பிறகு வாப்ப என்ன பார்த்தார் என்பதை பார்ப்பதற்கு மகனுக்கு தெரியும். இந்த மாப்பவை பத்தி அந்த மகண்ட உள்ளத்தில் என்ன வரும்? அன்புக்குரிய சகோதரே, இரவையில் எழுப்பி தொழுதும், கொஞ்சம் அழுது தொழுது கொண்டிருக்கும் பொழுது, துவா கேட்கும் பொழுது சத்தம் அழுக வந்துட்டது. அந்த அழுக சத்தத்தில் ஏண்ட வீட்டுக்குள்ள உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வயது வந்த குழந்தைக்கு முடிப்பு வந்துட்டது. மாப்ப அழுகிறாரு. அல்லாஹ் அந்த காட்சிகளை என்னோட பிள்ளைகளுக்கு காட்டுவானாக. நான் அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பிறகு கண்ணால கண்ணீர் கொட்டி வேலை இல்லை. பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பிறகு கண்ணால கண்ணீர் கொட்டி வேலை இல்லை. அது டைம் பாஸ், அது போன பஸ்ஸுக்கு கை காட்டுற வேலை, போன பஸ்ஸுக்கு கை காட்டுற வேலை. பிள்ளைகள் வழி தவறி போனதுக்கு பிறகு அதை செஞ்சு இதை செஞ்சு அது உங்களுக்கு கை கொடுக்க போறது இல்லை. ஏன்? காலம் கடந்து விட்டது, அது உங்களுக்கு திருப்பி அது கேளாது. பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வயிற்றுல புள்ள, கையில குழந்தை, மாப்பட மடியில புள்ள, சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபரி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, தள்ளாடக்கூடிய வயதுல ரெண்டு பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான். அந்த ரெண்டு பிள்ளைய மடியில வச்சுக்கொண்டு வாப்ப கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வாப்ப இப்படித்தான் துஆ கேட்டாரு. சுபஹானல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்து மீது ஆணையாக. ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஜ்ரை பத்தி ரெண்டு விதமா சொல்லிருக்கிறான். உண்டு ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை பத்தி சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய நேரம் என்பது நாங்க சுபஹ் தொழுகிற நேரம் அல்ல. ஃபஜ்ருடைய நேரம் என்பது அசான் சொல்ற நேரம், அசான் சொல்ற நேரம். அது வருஷம் முழுக்க நேரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஜனவரியில, பிப்ரவரியில, மார்ச்ல, அது ரபீஉல் அவ்வல் ஜமாத் ஊலாண்டு மாறுறது இல்ல. அது நாங்க இப்ப இருக்கிற பாவிக்கிற இந்த கலண்டர்ல தான் எங்க தொழுக நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். எங்களோட தொழுக நேரம் அது ரொட்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். சுபஹானல்லாஹ். அதை பார்த்துத்தான் நாங்க எழும்போனும், அதை பார்த்துத்தான் நாங்க தூங்கணும். சுபஹானல்லாஹ். ஃபஜ்ருடைய நேரத்தில் முஅஸ்ஸின் பாங்கு சொல்றாரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம். அதான் சொல்லப்படுகிறது. நாங்க குர்ஆனை விரிச்சி வச்சு ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்காங்க, அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்க 1000 ஷேக்குமாரிடத்தில் எடுத்த அவுராதுகளை பூர்த்தி செய்வதை விடவும் தாக்கம் உள்ளது தான் அந்த குர்ஆன், அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆன். இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. குர்ஆன் ஓத தெரியாதா? ஏதோ காலம் கடந்துட்டது, சின்ன காலத்துல குர்ஆன் ஓத கிடைச்சு இல்ல. உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் அந்த குர்ஆனை கையில் எடுத்து வச்சு தமிழாவை முன்னோக்கி உட்கார்ந்து அந்த குர்ஆனை பார்த்து கொண்டாவது இருக்கு பாருங்க. ஏன்? குர்ஆனை பார்க்கறதும் இபாதத்து, குர்ஆனை பார்க்கறதுக்கு நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ். அதற்கு பிறகு சுபஹுடைய நேரம், துஹாவுடைய நேரம், ஜவாலுடைய நேரம், அசருடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம் என்று சொல்லி நேரத்தை அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். துஹா, துஹாவுடைய நேரத்து மீது ஆணையாக. எனவே வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்றா முதலாவது விடயம் நேர முகாமைத்துவம் வர வேண்டும். நேர முகாமை, இத்தனை மணிக்கு பிசினஸ் இருப்பேன், இத்தனை மணிக்கு இல்ல வந்து பாருங்க, நான் இருந்தா மீட் பண்ணுவோம். அது வியாபாரி அல்ல, அது வியாபாரி அல்ல. நான் இத்தனை மணிக்கு, 9 மணிக்கு என்ன சீட்ல நான் இருப்பேன். நான் 12:30 முகர் தொழுகணும், நான் 12:20 வெளியாகிடுவேன். அது வரைக்கும் அங்கத்தான் இருப்பேன். என் லைஃப் அப்படித்தான். இல்ல வந்தா, நான் இருந்தா நீங்க வாங்க மீட் பண்ணுவோம், எனக்கு டைம் சொல்ல இயலாது. அர்த்தம் என்ன? வாழ்க்கையில வெற்றி பெறவும் முடியாது.